உங்கள் இருதயத்தில் ஒருவேளை கலக்கமும் பயமும் இருக்கும் அப்படின்னா இதுக்கு காரணம் என்னென்னா சமாதானம் இல்லாத ஒரு விஷயங்க. சமாதானத்தை முதல்ல நம்ம நம்பணும். நம்ம இதுவரைக்கும் எந்த சமாதானத்தை நம்புகிறோம்னா மனுஷங்க உறவுங்க நண்பர்கள் தற்காலிகமாக கொடுக்குற சமாதானத்தை நம்பிட்டு வாழ்கிறோம். அது எதிர்காலத்தில் உதவியாக இருக்க மாட்டேங்குது, அடுத்த நாளைக்கே அது பயமாக மாறுது. அதனால தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு பலமான வார்த்தை இருக்குது. யோவான் புஸ்தகத்தில் 14:27 பாருங்கள், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் அப்படின்னா அவருடைய சமாதானத்தை அவர் கொடுத்து போயிருக்கிறாராம். ப்ளீஸ், அவர் சமாதானத்தை நம்புங்க, அதை விசுவாசிங்க. இந்த நாளை இந்த வார்த்தையை சொல்லி நம்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நிச்சயமாக உங்களுக்கான நாளும் உங்கள் சமாதானத்துக்கான நாளாக இருக்கும். ஆமென்.